பெகசஸ் ஸ்பைவேர் அப்படின்ற ஒரு மென்பொருள் மூலமாக இந்தியாவைச் சேர்ந்த பல்வேறு பத்திரிகையாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், நம் பலர் வந்து கண்காணிக்கப்பட்டிருக்கதா ஒரு செய்தி வந்து சமீபத்தில் வெளியாச்சு. முதல்ல அந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயகத்தை வெறுக்கிற எல்லாருமே மிகப்பெரிய பயந்தாங்குழியாக இருப்பாங்க. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமலோ அல்லது ஜனநாயகத்தின் மீது ஜனநாயகமே சரியில்லைன்னு சொல்கிறவங்களோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரியான உளவு பார்ப்பது, வேவு பார்ப்பது, தன்னோட கூட இருக்கவங்களே நம்பாமல் இருக்கிறது இதெல்லாம் நடக்கும். எனவே நீங்கள் பாஜக அரசாங்கம் இதை செய்யலை அப்படின்னு நான் ஒருபோதும் நம்பலை. காங்கிரீட்டான எவிடன்ஸ் எதுவும் இல்லைங்கிறதுனால நம்ம அதை பற்றி பேசலாம். உறுதியாக நான் மூன்று விஷயங்களை, ஒன்று இந்திய அரசாங்கம் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அதை அப்படி சொல்லணும். ஒன்று, நாங்கள் இந்த ஸ்பைவேர் வந்து வாங்கவே இல்லை, இந்த உளவு மென்பொருளை இந்தியா வாங்கலைன்னு சொல்லணும். ஒன்று, நாங்கள் வாங்கினோம் ஆனால் இவர்களுக்கு எதிராக பயன்படுத்தவில்லை என்று சொல்லணும். அல்லது நாங்கள் இவங்களுக்கு எதிராக தான் பயன்படுத்தினோம், சில டார்கெட்டட் குரூப்ஸு, ஆனால் அது வந்து ஜேர்னலிஸ்ட்லாம் வந்திருக்காங்கங்கிறது எங்களுக்கு கவலை தருது என்று சொல்லணும். இப்படி எப்படி எதுவையும் அதை சொல்ல ஒரு நம்முடைய நடைமுறைப்படி அவரை ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகோய் என்று தான் அழைக்க வேண்டும். பட் ப்ராப்ளம் என்னென்னா, திடீர்னு அவர் மேலே வந்து பாலியல் புகார் சொல்லப்படுது. பாலியல் புகார் சொல்லப்பட்ட பிறகு அந்த பெண் மீதான விசாரணையை யார் நடத்துவது அப்படிங்கிறத இவங்களே கையில் எடுத்துக்கிறாங்க. இப்போ என்ன செய்திகள் வருதுன்னா, ரஞ்சன் கோகோயோட இதுவும் பார்க்கப்பட்டிருக்கலாம். அந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டேன் என்று சொன்ன அந்த பெண், அவரது கணவர், அவங்க குடும்ப உறுப்பினர்கள் 8 பேருடைய ஃபோனும் இதில் இருக்குது. இதை ஒட்டி வேறு சில விஷயங்கள் உங்களுக்கு வருது. அவர் ரிட்டையர் ஆன பிறகு அவர் வந்து 6 மாத காலத்திற்குள்ள ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கப்படுகிறார். இடைப்பட்ட காலத்தில் அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட், இந்தியாவினுடைய வரலாற்றில் ஒரு இந்தியாவை எதிர்பார்த்த, உலகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனையில் அயோத்தி நிலம் யாருக்கு சொந்தமானது என்கிற பிரச்சனையில் அந்த இணைப்பில் கொடுக்கப்பட்ட விஷயங்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த நிலம் யாருக்கு சொந்தங்கிற முடிவுக்கு வராங்க. அந்த இணைப்பில் ஒருவர் கூட கையெழுத்து போடவில்லை என்பது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது எல்லாவற்றையும் நீங்கள் சேர்த்து பார்க்குற போது இந்திய அரசாங்கம்தான் இதை செய்திருக்கிறது என்று நம்புவதற்கு காரணம் இருக்கிறது. நீங்கள் அமைச்சர்களை, அதாவது நண்பர்களை வேவுவாப்புவது என்பதற்குல எப்போதுமே இந்த தன்னைத்தானே நம்பாது சந்தேகம்னு ஒரு பாடல் இருக்குது. எனவே தன்னை தவிர ஒருவேளை யார் கண்டா அமித்ஷாவை நரேந்திர மோடியும், நரேந்திர மோடியை அமித்ஷாவும் கூட வேவுவாத்திருக்கலாம் வெவ்வேறு சமயங்களில் இருந்து என்று நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இப்போ வந்து அஸ்வினி வைஷ்ணவ் உட்பட இவங்க பேரில் எல்லாம் வந்திருக்கு என்று பார்க்க முடியுது. ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி உளவு பார்ப்பது, பத்திரிகையாளர்களை, நீதிபதிகளை, மனித உரிமை ஆர்வலர்களை உளவு பார்ப்பது அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு போக்கு? ஒரு ஜனநாயகத்துக்கு இது ஒரு சரியான பண்பா? இல்லை, ஜனநாயகம் இல்லைன்னு தானே நான் சொல்கிறேன். ஜனநாயகத்தை பார்த்து பயப்படுகிறவர்கள், நீங்கள் அதிகாரத்தை மையப்படுத்த, அதிகாரம் மையப்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிற எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? அதிகாரம் இன்னொருத்தர் கையில் இருந்தால் நாம் பாதிக்கப்படுவோம் என்று நினைக்கிற காரணத்தினால அதிகாரத்தை மற்றவங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த பயம் இருக்கிறவங்க தான். நீங்கள் எல்லா விதமான ஆட்களும் இந்த, அது என்ன சொல்கிறது, சர்வாதிகாரத்தை கொண்டாடுகிற ஆட்கள் எல்லாரும் அவங்க வந்து மிகப்பெரிய பயந்தாங்குழிங்க. அதுலேருந்து தான் அவங்க மற்றவங்க மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. நீங்கள் ஏன் ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டார், ஏன் விசாரணையை அவர் வந்து எதிர்கொள்ள பயந்தார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம் இதுதான். நீங்கள் அது நியாயம் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஆரம்பத்தில் ஏதோ தேசத்தினுடைய நலனுக்காக பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கடுத்து ஒரு குரூப்பாக இருந்து அப்புறம் தனி மனிதர்களே மொத்தத்தையும் பார்க்குறது. நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் என் மனதிற்குள் எட்டி பார்ப்பதற்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. எந்த காரணத்துக்காகவும் சொல்கிறேன், சட்டத்தின் ஆட்சி என்பதே என்னது? நீங்கள் எல்லாத்த, இப்போ நியாயம் ஒன்று இருக்கும் ஆனால் சட்டம்னு ஒன்று. நியாயம் உங்களுக்கும் எனக்கும் வேறுபடும். பசிக்காக ஒருத்தன் திருடினான்னா அது வந்து தப்பு இல்லைன்னு நினைக்கிறது ஒரு நியாயம்.
ஆனால் எதுவாக இருந்தாலும் திருட்டுன்னு சொல்கிறது சட்டம். இந்த நம்ம ஊரில் நீதிமன்றமோ மற்றதோ நீதியின் அடிப்படையிலாம் செயல்படுறதில்லை, சட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது. ஏன்னா நீதி ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அப்போ நம்ம இங்கே கூட என்ன சொல்லுவோன்னா, இது சட்டத்தின் ஆட்சியான கேள்வி வைப்போம். ஸோ சட்டத்தின் ஆட்சியில் இந்த மாதிரி உளவு பார்ப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. எனவே இது சட்டத்தை மீறியது, இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை மீறியது என்பதுதான் அதில் இருக்கு. இதில் இப்போது அரசு மீது, இப்போ ஒன்றிய அரசு தான் செஞ்சது அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறவங்க மீது ஒரு அறிக்கை நேற்று அரசு தரப்புலேருந்து வெளியிடப்பட்டது. அதில் வந்து இது வந்து ஒரு பேஸ்லெஸ் ஆர்கியூமெண்ட்டாங்க, எங்களுக்கும் பெகசஸ்க்கும் தொடர்பு கிடையாது, ஒரு பேஸ்லெஸ்ஸான ஆர்கியூமெண்ட் தான், இப்போ வந்து மழைக்கால கூட்டத்தொடர் நடக்குது, அதை வந்து கலைக்கிறதுக்கான திட்டம் இது, அரசு மேலே அவதூறு பரப்புகிறாங்க, இப்படியான பதில் தான் ஒன்றிய அரசுலேருந்து ஒன்றிய அரசு தரப்புலேருந்து தரப்படுது. ஸோ அரசு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, தான் பண்ணலன்னு தானே அரசு சொல்லுது, நீங்கள் எப்படி கண்டிப்பாக ஒன்றிய அரசு செஞ்சுருக்கோம் அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறீங்க? உங்களுக்கு கோபம் வந்திருக்க வேண்டாமா? இந்நேரம் நான் நீதிமன்றத்தையே கேட்குறேன், உங்களுக்கு கோபம் வந்திருக்க வேண்டாமா? ஒரு நீதிபதியை வேவு பார்க்குறான், தடை பண்ணுறான்னு சொல்லியிருக்கணும்ல. அமேசான் அன்னத்திகளாக பண்ணியிருக்கான், எனவே இவனோட இருக்க கான்ட்ராக்டை நான் நிறுத்துறேன்னு சொல்கிறாங்கள்ல. யூஎன் சீஃப் சொல்கிறாங்கள்ல இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. வேறு சில நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்கல்ல. நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்கள் நீதிபதியை, உச்சநீதிமன்ற நீதிபதியை, உச்சநீதிமன்றத்தில் வேலை பார்க்குறவங்கள, உங்கள் மினிஸ்டர்ஸை, உங்களுடைய ஜேர்னலிஸ்ட்டை உங்கள் அனுமதி இல்லாமல் வேவு பார்த்தா இதை தடை செய்வோம் தண்டிப்போன்னு நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க நாங்கள் பண்ண மாட்டாங்க, நாங்கள் அதை பண்ணுறது இல்லைங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த கான்ஸ்பிரசி தியரியை ரொம்ப காலமாக நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. உங்கள் மீது எந்த விமர்சனம் வைத்தாலும் உடனடியாக அது ஒரு சதி செய்கிறாங்க, உலகம் முழுவதும் சதி செய்கிறாங்க. நீங்கள் ஒரு பக்கம் உலகம் முழுவதும் சதி செய்கிறாங்கன்னு பேசுகிறீங்க, இன்னொரு பக்கம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் உலகமே எங்களை கொண்டாடுதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. யார் நீங்கள்? சொல்லுவாங்கள்ல, குற்றம் உள்ள மனசு குறுகுறுக்கும் அப்படின்னு. ஒரு அறச்சீற்றம் எங்கிருந்து வரும், என் நாட்டை எப்படி வெளியிலிருந்து வேவுபார்க்க முடியும் என்பதிலிருந்து வந்திருக்கணும்ல. வந்துச்சான்னு கேட்குறேன். உண்மையை சொல்லப்போனால் எனக்கு என்ன இருந்ததுன்னா, ஏன் இந்த நாளில் இது வந்தது, வேறு 10 நாள் கழித்து வந்திருக்கலாமே. நீங்கள் வந்து பெட்ரோல் டீசல் விலை, ஜிஎஸ்டி எனக்கு கொடுக்கலை, நீ வந்து தடுப்பூசி எனக்கு கொடுக்கலை, ஒழுங்காக மாநிலங்களுக்கு சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்தலை. இந்த இப்போ கூட நிறையா பேர் வந்துட்டு போனாங்கல்ல, நீங்கள் பார்த்தீங்கல்ல, மின்சார சட்டம் 2021 வரப்போகுது, வேளாண் சட்டங்களை எதிர்த்த போராட்டம் இருக்குது, அரசாங்கத்தோட ஃபைட் பண்ண வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருந்தது. ஒரு 10 நாளைக்கு முன்னால் இது வந்திருக்கலாமேங்கிற அபிப்பிராயம் எனக்கே கூட இருக்குது. பட் க்வெஸ்டின் என்னென்னா, இது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லாப நோக்கற்ற ஒரு நிறுவனம் எடுக்குது, அதில் இவங்களையெல்லாம் சேர்த்துக்கிறது, உலகம் முழுவதும் இருக்கிறதுல ஒரு 17 நிறுவனங்களை சேர்த்து கொண்டு வராங்க. உடனே நான் எங்களுக்கு எதிராக அப்படின்னு நீங்கள் பேசக்கூடாது. ஒட்டு கேட்கிறது அப்படின்றதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. இந்திய அரசு தேச நலனுக்காக சிலரை ஒட்டு கேட்கலாம், அதற்கான ப்ரோட்டோக்கால் படி தான் நாங்கள் செயல்படுவோம். ஒரு பப்ளிக் எமர்ஜென்சி இருக்கும்பொழுது, இல்லை தேச பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை வரும்பொழுது அதுக்கான ப்ரோட்டோக்கால் இருக்குது. அதை மீறி நாங்கள் எப்பயுமே செயல்பட மாட்டோம். தனி மனித சுதந்திரத்தை மீறி இந்திய அரசு எப்போதுமே செயல்படாது. இந்த கதையெல்லாம் பொதுவான நியாயத்தை எல்லாம் நீங்கள் பேசாதீங்க. இதில் நீங்கள் வாங்கினீங்களா வாங்கலையா, பயன்படுத்துகிறீங்களா இல்லையா, அதை மீறி மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கா இல்லையா, இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லணும். பொதுவாக உட்கார்ந்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது, தார்மீகம் இருக்கிறது, அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு கேள்வி, இந்த ஸ்பை வேரை நீங்கள் வாங்கியிருக்கீங்களா இல்லையா, வாங்கினா பயன்படுத்தியிருக்கீங்களா இல்லையா, பயன்படுத்தினா நீங்கள் சொன்ன ஆட்களை தவிர மற்றவங்கள்கிட்ட பயன்படுத்தியிருக்காங்களா இல்லையா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். BK-16 என்று சொல்லக்கூடிய பீமா கோரிகான் வழக்கில் இருக்கக்கூடிய அந்த 16 பேரையும் நீங்கள் ஸ்பை பண்ணியிருக்காங்கன்னு இருக்குது. ரொம்ப மாரல் கை, தார்மீக ரீதியாக நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்றெல்லாம் நீங்கள் பேசிக்கொண்டு இருப்பது, எழுத்தில் இருப்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் படிக்க வந்த ஒரு பொண்ணை பார்த்துக்கங்கன்னு சொன்னால் அவளை கூட ஸ்னூப் பண்ணவங்கிறது எங்களுக்கு தெரியும். எனவே நீங்கள் நேரடியாக இந்த 3 கேள்விக்கும் பதில் சொல்லுங்கள். வாங்கினீங்களா இல்லையா, பயன்படுத்துனீங்களா இல்லையா, பயன்படுத்துனீங்கன்னா யாரை சொன்னீங்க, யாரை மீறி இருக்காங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்லித்தான் நீங்கள் உங்களை நேர்மையாளர்னு நிலைநிறுத்த முடியுமே தவிர, பொதுவாக இப்படியெல்லாம் சொல்கிறான். அது ஒரு ஆர்டிஐ ரிப்ளைக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னால் சொன்ன பதிலை அப்படியே வாச்சிருக்கார் என்பதை தவிர, இந்த விஷயத்தில் தப்பிக்கிறதுக்காக தான் அதை சொல்கிறாங்க. ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்குறேன், ஒருவேளை அரசு கண்காணிச்சிருக்கு, ஒன்றிய அரசு கண்காணிச்சிருந்திருந்தால் என்னென்ன மாதிரியாக செயல்பட்டுருக்கும், அதற்கு ஆதரவாக என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்திருக்கும்? இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வரக்கூடியவரை அதுக்கு முன்னாலேயே பேசி
ஒரு எல்லாராலும் கிரிட்டிசைஸ் நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை தகர்ந்தது அயோத்தி கேஸில் தகர்ந்ததில் ரைட். நம்பர் ஒன், இந்தியாவில் தேர்தல் நடத்துறதுக்கு ஒரு சுயேட்சையான தேர்தல் ஆணையம், அதை காலி பண்ணுறீங்கல்ல. நம்பர் ரெண்டு. நம்பர் மூணு, ஒரு குறிப்பிட்ட மாநில கட்சிக்கு உதவுகிற ஒருவரை நீங்கள் வேவு பார்க்கிறீர்கள். நம்பர் நாலு, நீங்கள் இந்த பீமா கோரைக்கான் வழக்கில் இன்றைக்கி வர நீங்கள் கீப் இட் இன் மைண்ட், 84 வயது காரர் ஒருவரை நீதிமன்றங்களும் என்ஐஏவும் இந்தியாவினுடைய அரசு அமைப்புகளும் சேர்ந்து அவரை கொலை பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது சில பேர் இன்ஸ்டிடியூஷனல் மர்டர்ன்றாங்க. ஃப்ரண்ட்லைன் மாதிரியான பத்திரிகைகள் மர்டர் பை அதர் மீன்ஸ் அப்படின்னு தலைப்பு கொடுக்குறாங்க. அது ஒரு கொலை தான். ஆனால் ஒரு நாள் கூட என்ஐஏ அவரை வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கவே இல்லையே. ஒரு 84 வயசுக்காரர், கையெல்லாம் நடுக்கிற இருக்கக்கூடிய ஒரு ஆள், உங்கள் இந்திய அரசாங்கத்தையே அவர் கவிழ்க்க சதி செய்த ஒரு மனிதர்னு சொல்கிறவரை அவர் சிறைக்குள்ளே இருந்த ஒரு நாள் கூட என்ஐஏ எடுத்து விசாரணை பண்ணலையே இல்லையா? அப்போ இந்த 16 பேரும் அப்படி தானே இருந்திருக்காங்க. அப்போ நான் இந்த கேள்வி என்ன கேட்குறேன்னா, உங்களுடைய நீதிமன்றம், உங்களுடைய நிர்வாக அமைப்புகள், என்ஐஏ மாதிரியான நிர்வாக அமைப்புகள், உங்களுடைய பத்திரிகைகள் இது முழுவதையும் ஒடுக்குவதற்கான ஏற்பாடை செய்கிறாங்க. இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் அந்த சட்டத்தின்படி ஆட்சி நடக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய கேள்வி. அதை எல்லா விதமான வழிகள்லையும், ஏய் உனக்கு இந்த பலவீனம் இருக்குது என்று சொல்லி நிர்பந்தித்து மாற்றுவதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் என்று நம்புவதற்கு இடம் இருக்குல்ல. அப்போது என்னென்னா, உண்மையை சொல்லப்போனால் மாநில அரசுகளை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு 356 கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் அப்படின்னு. இது நிச்சயமாக கான்ஸ்டியூஷனை மேலே இருந்தே சல்லி சல்லியாக நொறுக்கி வச்சுருக்காங்கங்கிறதான் இதில் இருக்கக்கூடியது. வேறு என்ன வேணும்? இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு வேளை இதெல்லாம் இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு நாட்டுக்காரன் பண்ணுறான்னு வச்சுங்க, அது இதையை விட இன்னும் கொடுமையானதில் உங்கள் நாட்டினுடைய மினிஸ்டருடைய உங்கள் நாட்டினுடைய அமைச்சர் அவர் ரொம்ப ரகசியம்லாம் பேசுவார், ஆனால் அவருடைய ஃபோனை டேப் பண்ணுறதுனா இட்ஸ் வெரி 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 டேஞ்சரஸ். தொடர்ச்சியாக ஊடகங்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். குறிப்பாக வட இந்திய ஊடகங்கள் வந்து ஆளும் பாஜக அரசுக்கு ஆதரவாக செயல்படுது அப்படின்னு. ப்ளஸ் ஆனால் இதே டைமில் தான் ஒரு 40 மேற்பட்ட ஜேர்னலிஸ்டுடைய ஃபோன் வந்து கண்காணிக்கப்பட்டிருக்கு, டேப் செய்யப்பட்டிருக்கு. இந்த முறை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? ஒன்று ரெண்டு கூட தப்பி போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்புறம் அடிக்கிற அடியில் இது நான் கேட்குறேன், ஊடகங்கள் நேர்மையாக செயல்பட்டாங்க, ஏதோ தமிழ்நாட்டு ஊடகங்கள்லாம் அப்படி இல்லாத மாதிரிலாம் பேசாதீங்க. 63 குழந்தைகள் மருத்துவமனையில் ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போன போது தமிழ்நாட்டில் ஒரு ஊடகம் கூட விவாதிக்கவில்லை என்று நான் சொல்ல முடியும். ஒரு ஊடகம் கூட விவாதிக்கலை. 63 கொலை வந்து குழந்தைகளுடைய மரணம் வந்து உங்களை உழுக்கவே உழுக்காதா? நான் அவங்களை எல்லாம் நேர்மையான ஆட்கள் என்று தான் நினைக்கிறேன், அதை ஹேண்டில் பண்ண ஆட்கள் எல்லாம். ஆனால் நிறுவனத்தினுடைய ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்குது, அதனால் அவங்க பண்ண முடியல. எத்தனை பேர் இங்கே பந்தாடப்பட்டாங்க. இப்போ ஆஜ்தக்கில் இருந்து ஒருத்தர் வெளியேற்றப்பட்டிருக்கார்ல, அதாவது நான் பிரதமரை மதிக்கிறது இருக்கட்டும், பிரதமர் முதல்ல அவருடைய பதவியை மதிக்கட்டும்னு சொன்னால் நீங்கள் தூக்கி எறிவீங்களா? இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு மீடியத்தை கிரியேட் பண்ணுறாங்க, சோசியல் மீடியத்தை கிரியேட் பண்ணுறாங்க. இது குஜராத் மாடல், குஜராத் மாடல்னு அடிக்கிறாங்க, அது வெளியே வருது. ஒரு பெரிய ப்ரெஷர் வந்து கீழேருந்து கிளம்புது, ஐயோ நம்ம தப்பாக இருக்குமோ என்று அதனுடைய உண்மைத்தன்மையை கூட பார்க்காம இவங்கெல்லாம் அதை பிரசுரிக்கிறாங்க, பிறகு மேலே வர்றாங்க. ஆனால் இந்த ஊடகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறாங்க, இதை விட்டுட்டு நேரடியாக சோசியல் மீடியாவை ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. அதுதான் வந்து வாட்ஸ்அப், 900,000 வாட்ஸ்அப் குரூப்புகளை அவங்க உருவாக்குனாங்க. ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் என்றெல்லாம் உருவாக்குனாங்க. இதையும் கவுண்டர் பண்ணுறதுக்கு வந்தோடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஐடி ரூல்ஸை வந்து மாற்றி இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு கொண்டு வந்தாங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் யார் நம்ம லேசாக வெளியே சொன்னது, அண்ணாமலை வந்து நாங்கள் 6 காலத்திற்குள் ஊடகங்களை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னது, இந்தியா முழுவதும் பார்த்துக்கிறதுக்கு மோடி இருக்காருன்னு சொன்னது, அதனுடைய ஒரு பகுதி தான் இப்போ நீங்கள் இருக்கிறதாக நான் பார்க்குறேன். எனவே நீங்கள் ஊடகங்களை அவங்க வளைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ஊடக நிறுவனங்களை வளைக்க ஆரம்பிக்கிறாங்க. த டசன்ட் மீன் தட் இப்போ தமிழ்நாட்டில் கூட ஒரு டிவியில் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு
இதை எடுத்து போட்டாங்க, டிஎம்கே அலையன்ஸ் தான் வெற்றி பெறும் என்று. ஆனால் இன்னொரு டிவியில் எடுக்காமலே போட்டால் ஏடிஎம்கே தான் வருங்கிறத அதே டிவியில் போட்டால் நிர்பந்திக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அதை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் நினைக்கல. அது அவங்க மீது நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய வன்முறைன்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி அவங்க நின்னாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னது? மேலேருந்து வந்த நிர்பந்தம்னு நான் நினைக்கிறேன்.